முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் முடிக்கின்ற ஏதும் இல்லை. வணக்கம். என்ற நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி கோர்ஸ், அதாவது ஃபார்மசி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இது ரெண்டுமே வந்து பார்த்தா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் ப்ளஸ் டூ முடிச்சோன்னே டேரெக்டாக வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான், ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்ணலாமா இல்லை நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி சூஸ் பண்ணலாமா, இதுக்கு என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது, எலிஜிபிளாக எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிக்கலாமா இல்லை பிஇ பிடெக் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்னா பிஇ அப்படி சொல்லுவாங்க, அப்படினா பிடெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இசிலேருந்து ட்ரிபிள்இலேருந்து மெக்கானிக்கல்லேருந்து ஐடி இருக்குது உங்களுக்கு, ஏரோனட்டிக்கல் இருக்குது, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஆஸ்ட்ரோனட்டிக்கல் இருக்குது உங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் இருக்குது, ஆட்டோமேஷன் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. இதில் நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா பிஇ எடுக்கலாமா பிடெக் எடுக்கலாமா, ஏன்னா ரெண்டுமே இன்ஜினியரிங் கோர்ஸ் தான், பிஇ பெஸ்ட்டாக பிடெக் பெருசா, எதுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஜாப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி நிறைய ஜாப் யாருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி கேட்குறாங்க. பிஇ பிடெக் ரெண்டுக்குமே வந்து பார்த்தா டிமாண்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அது பேஸில் தான் ஜாப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப் வந்து கிடைக்கும். மற்றபடி நீங்கள் பிஇ படிச்சிருந்தால் அதிகப்படியான ஜாப், பிடெக் படிச்சிருந்தால் அதிகப்படியான ஜாப், கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பிஇ முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சாவே எந்தெந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு எலிஜிபிளோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு கண்டிப்பாக பிஇ தான் படிச்சிருக்கணும், பிடெக் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களோட ஸ்கில், அது மட்டும் இல்லாமல் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா உங்களோட ஸ்கில் பேஸில் தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து பார்த்தோம்னா மெடிசன் லைனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோம்னா ஃபார்மசி ரிலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தா டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கும் ப்ளஸ் டூ கம்பல்சரியாக நீங்கள் முடிச்சிருக்கணும். மற்ற டிப்ளமோ மாதிரி டென்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் படிக்க முடியாது, டிப்ளமோ ஃபார்மசிக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ளஸ் டூ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து பார்த்தோம்னா ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முக்கியமாக வந்து பார்த்தா சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டாக்டரேட் கூட வந்து பண்ணலாம், அதாவது பிஹெச்டி கோர்ஸ் கூட வந்து பார்த்தா ஃபார்மசி ரிலவெண்ட்டாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இந்த கோர்ஸ் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிஷன் ரிலவெண்ட்டான கோர்ஸ் தான். முக்கியமாக வந்து எந்த டிசீஸ்க்கு என்ன மாதிரினா மெடிஷன் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிஷனை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, முக்கியமாக கிளினிக்கல் ட்ரையலாக எப்படி நடக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த மெடிசனை எப்படி வந்து சேல்ஸ்க்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரினா டாபிக் தான் சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மெடிசனோட டிசைன்லேருந்து ஆரம்பித்து மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வந்து பார்த்தா கிளினிக்கல் ட்ரையல் அதுக்கப்புறம் சேல்ஸ் வரையும் எல்லா டாப்பிக்குமே சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பெரிய அளவு டிமாண்ட்லாம் இருக்காது. நீங்கள் பேச்சுலர் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதுவே மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டோம் இல்லை பிஹெச்டி முடிச்சிட்டோம் இந்த ரிசர்ச் லெபார்ட்டிஸில் மெடிஷன் லைன் ரிலவெண்ட்டான ரிசர்ச் லெபார்ட்டிஸில் இல்லை காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா. மற்றபடி பேச்சுலர் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த மெடிக்கல் ரெப்பு இந்த மாதிரியான ஜாப்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சேலரி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முக்கியமாக இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம், ஒரு மெடிக்கல் ஸ்டோரோ இல்லை ஒரு ஹோல்சேல் மெடிக்கல் ஷாப்போ இல்லை மெடிஷன் லைனில் வந்து பார்த்தா இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு சில மாதம் நீங்கள் ட்ரைனிங் போனதுக்கப்புறம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது பேஸில் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் தருவாங்க. அது பேஸில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதெல்லாம் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து வந்து நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு எய்மாக இருக்குது, முக்கியமாக இந்த மெடிக்கல் லைன் ரெலவெண்ட்டாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாலும் கவர்மெண்ட் ரிலவெண்ட்டான பாராமெடிக்கல் கம்பெனி இந்த மாதிரி இடத்துல ஒரு ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இல்லை ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அந்த குவாலிட்டி கண்ட்ரோலர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், ட்ரக் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தா உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் மோஸ்ட்டாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங்க்கு என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, இது வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருந்து நீங்கள் கொஞ்சம் படிக்கும்போது டாப் லெவல் காலேஜில் படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து டெக்னாலஜி வந்து பார்த்தா தொடர்ந்து நல்ல ஒரு க்ரோத்லேயே இருக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் நீங்கள் கொஞ்சம் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங் முடிச்சோடய நல்ல ஒரு சேலரியோட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் அதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங்கில் என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. அதை பேசிக் லெவலாக இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் சிஎஸ்சி ஐடி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது உங்களுக்கு, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் இருக்குது உங்களுக்கு, ஏரோனட்டிக்கல் இருக்குது, ஆஸ்ட்ரோனட்டிக்கல் இருக்குது, ஏரோஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, மரைன் இன்ஜினியரிங். மரைன் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், ஷிப் பில்டிங் இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபீல்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், அவங்களாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா மெஷின்ஸ் ரிலவெண்ட்டான ஃபீலில் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மெஷின்லாம் டிசைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்களாம் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலாம், ரோபோட்டிக்ஸ் சூஸ் பண்ணலாம், ஆட்டோமேஷன் சூஸ் பண்ணலாம், இல்லை மெக்கட்ரானிக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தோம்னா அந்த கவர்மெண்ட்டில் இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும், அவங்களாம் வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் ட்ரிபிள்இ சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா இபி டிபார்ட்மெண்ட்டில் அதிகப்படியான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், முக்கியமாக இந்த ஹோம் அப்ளிகேஷன்லாம் டிசைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களாம் இசிஇ ட்ரிபிள்இ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்காக வந்து பார்த்தா இந்த அக்ரிகல்ச்சர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபுட் டெக்னாலஜி ரெண்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஃபுட்டு மட்டும் படிக்கணும், ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி கூட டைரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங்கில் இருக்குது, இன்னும் நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. ப்ரொடக்ஷன் ரிலவெண்ட்டாக, டெக்ஸ்டைல் ரிலவெண்ட்டாக, பெட்ரோலியம் ரிலவெண்ட்டாக, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீம் கூட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இந்த மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கதே தெரியாது. அதாவது இந்த மெடிக்கலுக்கு தேவைப்படும்ல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் டிசைன் பண்ணுறதை பற்றி கோர்ஸ் தான் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்ட்ரீம் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது அதுக்கு எந்த காலேஜ் வந்து பெஸ்ட் காலேஜ் இருக்கும், முக்கியமாக பிளேஸ்மெண்ட் வந்து எந்த காலேஜில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. பிளேஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா ஜஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி மட்டும் நிறைய பிளேஸ்மெண்ட்டுக்காக வருவாங்க, ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தோம்னா ஹார்ட்வேர்க் கம்பெனி மட்டும் வருவாங்க நிறையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா ஒரு சில காலேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் சரி சிவில் படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கம்பெனி வந்து ஜாப்புக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாபே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியான சேலரி கிடைச்சாலும் அடுத்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் உங்கள் நாலேஜ் பேஸில் இன்னும் நல்ல ஒரு பெட்டர் சேலரி பெட்டர் ஒரு ஜாப் போஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறது என்ன, உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எல்லாருமே வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் படித்தா ஜாப் கிடைக்காது, ஏற்கனவே நிறைய பேர் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதில் நிறைய உண்மைகள் இருக்குது. பட் நீங்கள் முடிஞ்சளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ளஸ் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அது எந்த ஸ்ட்ரீமாக வேணாலும் இருக்கலாம், அந்த ஸ்ட்ரீம் உங்கள் நாலேஜை வந்து பார்த்தா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த ஸ்ட்ரீமுக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக அந்த ஸ்ட்ரீமோட பேசிக் கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஏன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஜாப் அப்படிம்பாங்க. ஸோ அது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு இன்ஜினியரிங் கோர்ஸ் தான். ஸோ இன்ஜினியரிங் எடுத்தால் ஜாப் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை, நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சேலரியோட நல்ல ஒரு ஜாப் போர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியும் இன்ஜினியரிங் கோர்ஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணவங்கள விட இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் சேலரியோட ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே கவர்மெண்ட் ஜாப்பை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. இது வந்து பார்த்தா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அது பேஸில் தான் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. முக்கியமாக இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இவங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களோட நிறைய
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் எலிஜிபிள் எப்படி கேட்பாங்க, இப்போ பிளஸ் டூவில் என்ன குரூப் எடுத்தவங்களுக்கு பேச்சுலர் ஃபார்மசி கிடைக்கும் இல்லை இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டாக ஒரு குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னாவே இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரியான பயாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ரிலவெண்ட்டான இன்ஜினியரிங்க்கு வந்து அட்மிஷன் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா இசி இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தாவே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்தால் நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணுறீங்களோ அதை போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதுவே பேச்சுலர் ஃபார்மசிக்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா, நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் கூட பேச்சுலர் ஃபார்மசி காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தாவே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேச்சுலர் ஃபார்மசி வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் வந்து காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் மற்ற காலேஜ்லாம் ட்ரை பண்ணுறப்ப வந்து பார்த்தா முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டி பேஸில் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தா பயாலஜி மஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேச்சுலர் ஃபார்மசி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு சில இடத்துல பயாலஜி கம்பல்சரி அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எங்கே ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அங்கே என்ன மாதிரி எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பேச்சுலர் ஃபார்மசி படிக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.